வணக்கண்ணே, இப்போ மாடோட அறிமுகத்தை பற்றி சொல்லுங்கண்ணே. நான் வந்து மதுரை மாவட்டம் மேலூர் வட்டம் ஈ மலம்பட்டி கிராமத்தில் வந்து மாடு கொண்டு வந்திருக்கேன். இது வந்து மாடு கொண்டு வரதுக்கு வந்து இப்போ ரொம்ப தடையாக இருக்குது, கொண்டு வரவே முடியலை. கொரோனா காரணம் காமிச்சு இது பண்ணுறாங்க. கொரோனா வந்து அப்போ காசு உள்ளவங்களுக்கு தான் கொண்டு வர விட்றாங்க. எங்களை மாதிரி ஏழைப்பாளையெல்லாம் கொண்டு வர முடியல. நாங்கள் மாடு வளர்த்து சும்மாவே அப்படியே வீட்டிலே போட்டு வச்சுருக்கோம். இந்த மாதிரி இடத்துக்கு வாடகைக்கு தான் எங்களால் கொண்டு வர முடியல. வெளிவாட்டில் கொண்டு வரணும்னாலும் அதையும் விட மாட்டாங்க போலீஸ்காரவங்க. அதனால் ரொம்ப எங்களுக்கு சிரமமாக இருக்குது. நாங்கள் இப்போ எவ்வளோ இப்போ ஒரு 3 கிலோமீட்டர் வந்து அங்கே இறக்கி காட்டுக்குலேருந்து பிடிச்சிட்டு வரோம் இங்கே. அரசாங்கத்தை வந்து நாங்கள் வன்மையாக கண்டிக்கிறோம். ஒத்துழைப்பு வந்து எப்படின்னு இருக்குது சிராவில் பஞ்சாயத்தில்? ரொம்ப ரொம்ப அடிக்கிறாங்க, ரொம்ப இது பண்ணுறாங்க. கேவலமாக இருக்குண்ணே, ரொம்ப கேவலமாக இருக்குது. சொல்ல முடியாத 3 கிலோமீட்டருக்கு முன்னாடியே மறைச்சாங்கன்னு சொன்னீங்க. எத்தனை இடத்துல என்ன தடைகள் போட்டிருந்தாங்க உள்ளே வர்றதுக்கு? நாங்கள் வர்றதுக்கு முன்னாடி ஒரு 5-6 இடத்துல தடை போட்டிருந்தாங்க. நாங்கள் அப்போக்கப்போ இறக்கி தான் கொண்டு வர்றோம். ஏன்னா நாங்கள் இந்த கணத்தை விட்டால் எங்களுக்கு இது கிடையாது. ஏன்னா நாங்கள் இவ்வளோ கஷ்டப்பட்டு மாடு ஒரு நாளைக்கு எப்படி பார்த்தாலும் 200 ரூபாய்க்கு தீனி வாங்கி போட்டு வளர்க்குறோம். எதுக்கு இந்த மாதிரி களத்து கொண்டாடுறதுக்கு தான், வீட்டில் அளவு பார்க்கறது கிடையாது. இந்த சிராவையில் வந்து டோக்கன் கொடுக்குறன்றது புதுமையான ஒரு இதை வந்து அறிமுகப்படுத்தி விடுறாங்க. இது வந்து தவறான விஷயம். ஏன்னா நாங்கள் வந்து வாடிக்கு வந்து நாங்கள் ஏற்ற முடியாமத்தே இந்த வெளிவரட்டு கொண்டாடுறோம். நாங்கள் டோக்கன் வாங்குறதுக்கு எவ்வளோ கஷ்டப்படுறோம் தெரியும். விஐபி எங்களுக்கு அவங்களுக்கு மட்டும்தான் டோக்கன் கொடுக்குறாங்க. எங்களை மாதிரி பாமர மக்களுக்கு வந்து யாரும் டோக்கன் கொடுக்குறது கிடையாது. நாங்கள் வந்து விவசாயிகள் வந்து ரொம்ப கஷ்டப்படுத்த நாங்கள் மாடு வளர்க்குறோம். இந்த மாதிரி வெளிவரட்டில் தான் வேறு அவுக்கன்னு நினைக்கிறோம். ஆனால் அவங்க வந்து டோக்கனு அது இதுன்னு வந்து இது பண்ணுறாங்க. இந்த மாதிரி சிராவைகள் கண்டுபட்டி இந்த மாதிரி இடங்களில் டோக்கனே கிடையாது பரம்பரையாக. இவங்க வந்து திடீர்னு புதுசாக உருவாக்கி இதை வந்து அவங்க வந்து அரசியலாக்கத்துக்காண்டி பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அதனால தான் இப்போ அந்த இதை இப்போ நடந்துக்கிட்டு இருக்குது. இப்போ அரசாங்கம் வந்து டோக்கனுங்கிற ஒரு புது முறையை வந்து கொண்டு வந்திருக்காங்க. அதோட சட்டத்திட்டங்கள் வந்து உங்களுக்கு எப்போ தெரிய வந்துச்சு? சிராவையலுக்கு இப்போ மாடி ஏற்றினோம்னா டோக்கன் ஒன்று எடுக்கணும், அது எப்படி எடுக்கணும் அப்படிலாம் உங்களுக்கு தெரியுமானு? சிராவையலுக்கு வந்து நாங்கள் இங்கே வந்ததுக்கப்புறம் தான் எங்களுக்கே டோக்கன் கேட்குறாங்க. எங்களுக்கு அதுவரையும் தெரியவே தெரியாது. முன்னே அறிவிப்பு பாச்சும் கொடுத்துருக்கோம், இந்த மாதிரி நாங்கள் டோக்கன் கொடுக்குறோம் அப்படின்னு முன்னறிவிப்பு பாச்சும் கொடுத்துருக்கோம். அப்படி எதுவுமே எங்களுக்கு கொடுக்கல. நாங்கள் வந்து சும்மா நாங்கள் கொண்டு வந்தோம். எப்போவும் போல் நாங்கள் எப்போவும் எங்கள் பாரம்பரிய மஞ்சோட்டு எப்படி நடக்குமோ அந்த மாதிரி நாங்கள் கொண்டு வந்தோம். ஆனால் மறிக்கையில் எங்களுக்கு ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்குது. உள்ளூருக்குள்ளே டோக்கனை கொடுத்துக்கிட்டு அவங்க சொந்தக்காரவங்க அவங்க உள்ளூருக்குள்ள மட்டும்தான் டோக்கன் கொடுக்குறாங்க. நாங்கள் எங்கெங்கேயோ இருந்து கொண்டு வரோம். எவ்வளோ கஷ்டப்பட்டு மாடு வளர்க்குன்றது அவங்களுக்கு தெரியும். அவங்க பேசாமல் மஞ்சட்டே போன வருஷம் மட்டும் இல்லாமல் நிப்பாட்டிக்கலாம்ல. அறிவிப்பு கொடுத்துட்டு அவங்க இப்படி நடத்தணும்னு அவசியம் இல்லை. அது தேவையில்லை. அது வந்து ஒரு முறை கிடையாது இல்லை. அதுக்கு இந்த வருஷம் மஞ்சட்டிலேயும் சொல்லிட்டு போனால் வேலை முடிஞ்சு வச்சு. நாங்கள் பழைய மாட்டியை மாடை ஏற்றிட்டு வந்து இங்கே கிட்ட வந்தோன்னே டோக்கனை கொடுங்க இல்லைன்னா மாடை திருப்பிட்டு போங்கன்னா அது வந்து எங்களுக்கு நல்லாயிருக்குமா? மாடு இவ்வளோ கஷ்டப்பட்டு அங்கேருந்து ஏற்றியா வந்துட்டோம், இடையில நீங்கள் திருப்பிட்டு போங்கன்றாங்க டோக்கன் இல்லைன்னு. இப்போ காவல்துறை வந்து மாடுகள் மீதும் சரி மாடுபிடி வீரர்கள் மீது அத்துமீறல்கள் இருக்கானே, அத்துமீறல் எங்கே உள்ளே விட மாட்டேங்கிறாங்களே, அதுக்கே ரொம்ப கெடுபடியாக இருக்குது. அதுக்கப்புறம் தானே அத்துமீறல் தோன்றாங்க. அவங்க இப்படி சொல்கிறனால தான் நாங்களே அதை மீற மாட்டேங்க இருக்குது. இப்போ ஒரு கட்டுப்பாடு போடுறாங்கன்னா முன்னாடியே அறிவிக்கணும், ஒரு 10-15 நாளைக்கு முன்னாடி. அப்போ தான் நாங்கள் மாடு கொண்டாடுறவங்க டோக்கன் எங்கே வாங்கணுமோ அங்கே வாங்கலாம். ஆனால் முறைப்படி இதுக்கு டோக்கனே கிடையாது. வெளிவரட்டுக்கு எதுக்கு டோக்கன் கேட்குறாங்க? அப்போ வெளிவரட்டும் வாடி போயிருக்கலாம். வாடி வந்து இவங்க அரசியலாக்க பார்க்குறாங்க. அதே எப்படி பண்ணணும்? அதுக்கு பேசாமல் எல்லா இடமே வாடிதாயா வெளிவரட்டே இல்லைன்னு சொன்னால் வேலை முடிஞ்சு போச்சு. பாரம்பரிய மஞ்சரட்டுன்னு இருக்குது. வட மஞ்சரட்டு, வெளிவரட்டு மஞ்சரட்டு, வாடி மஞ்சரட்டு, 3 தனித்தனியாக எதுக்கு வச்சுருக்காங்க? வாடியை கொண்டாது நாங்கள் வாடியில் வந்து வெளிவரட்டு மாதிரி ஆகுத்தோம்னா அது நல்லா இருக்காது. இங்கே கொண்டு வந்து வாடி தொழுவில் வந்து ஒரு 10 மாடு வச்சு ஊர் மாடை வச்சு சாமி கும்பிட்டு பொங்க வச்சு அவுப்பாங்க. அது முறைப்படி நாங்கள் கட்டு மாடு பரம்பரை பரம்பரையாக நாங்கள் கட்டு மாடு வந்து அவுத்துக்கிட்டு இருக்கோம். இங்கே அப்படி அவுக்கிறத வந்து தடை பண்ணாங்கன்னா என்னது? நாங்கள் வந்து இந்த தமிழக அரசு வந்து வன்மையாக கண்டிக்கணும். நம்ம தமிழக முதலமைச்சருக்கு வந்து வாடி மஞ்சாட்டுனா என்ன, விரட்டு மஞ்சாட்டுனா என்னென்னு தெரிஞ்சுக்கிறோம். முதல்ல விரட்டு மஞ்சாட்டு வந்து தனியாக நாங்கள் வந்து எந்த தொந்தரவும் இல்லாமல் நாங்கள் வாட்டில் தனித்தனியான்றதே நான் இது பண்ணுறேன். வாடி மஞ்சாட்டுனா கூட்டம் அனுப்பாங்க, இது பண்ணுவாங்க, காயப்படும். இது வந்து தனித்தனியாக நிற்கிறோம். நான் எங்களுடைய பாரம்பரியம் இதுதான். ஒரு ஒரு ஏரியாவுக்கு ஒரு இது இருக்குது. அதனால் அவங்க எந்த இது பார்த்து இது பண்ணுறதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் தலைமை தாங்கிட்டேன். சிராவயல் வந்து நீங்கள் இதுக்கு முன்னாடி போன வருடங்களும் சரி இந்த வருடங்கள் வந்து பார்க்கல எப்படி இருக்கு மஞ்சு வட்டு மாடு? போன வருஷமும் இது கொரோனா டைமிங் தான். ஆனால் கட்டுப்பாடுகள்லாம் இந்த அளவுக்கு இல்லை. ஆனால் நாங்கள் கட்டுப்பாடுகளோடு இருக்கோம். இவங்க சொல்கிறதுனால நாங்கள் கட்டுப்பாடை மீறுற மாதிரியே வருது. நாங்கள் இவங்க சொல்கிற கட்டுப்பாடை இது பண்ணாலும் நாங்கள் மீறுற மாதிரி வருது. நாங்கள் கட்டுப்பாடோடு தான் இருக்கோம். கட்டுப்பாடோடு இருந்து தனிமையில் இருந்து தான் நாங்கள் மாஸ்க் போட்டு தான் வந்து இது பண்ணுறோம். நீங்கள் நாங்கள் பேட்டி கொடுக்குறதுக்காண்டி மாஸ்க் கழட்டியிருக்கோம் அவ்வளோ.